வணக்கம் வந்தனம் என் நமோஷ்கார் வெல்கம் டு எனி டாக்ஸ். இன்னைக்கு நம்ம எனி டாக்ஸில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஏறத்தாழ 700 வருஷத்துக்கு முன்னதாக இயற்றப்பட்ட ஒரு சைவ சித்தாந்த நூல், சிவஞான சித்தியார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நூல் இயற்றியவர் அருள்நந்தி சிவாச்சாரியர் அப்படிங்கிறவர் தான் இந்த நூலை வந்து இயற்றியிருக்கிறார். இதில் பார்த்தீங்கன்னா இரண்டு தலைப்புகளாக இந்த நூலில் வந்து இருக்குது, இரண்டு பகுதிகளாக இருக்குது. பிரபக்கம் சுபக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு பகுதிகள் இருக்குது. இன்றைக்கி நம்மளுடைய மதம் அப்படின்னு சொல்லி இந்த உலகை ஆண்டுட்டு இருக்கக்கூடிய மதம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 4-5 வச்சுக்குவோமா. சிறு மதங்கள் நிறைய இருந்தாலுமே பெரு மதங்கள் சொன்னால் தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கப்புறம் ஒரு 4-5 வச்சுக்குவோமா. இல்லை, இவ்வளோ தான் வந்து இந்த உலகத்தை இன்றைக்கி ஆண்டுக்கிட்டு இருக்கக்கூடியது. இது இன்றைக்கி நேற்றுக்கு தான் நடக்குது அப்படின்னு கேட்டால் கிடையாது. காலங்காலமாக இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது. மதங்கள் கூடவே நாத்திகம் அப்படிங்கிறதும் ஒன்று இருக்குங்கிறது நமக்கு தெரியும். இது முன் இருந்ததா அப்படின்னு கேட்டால் இருந்தது. இன்னைக்கு நாத்திகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை முன் வந்து உலகாயதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேரில் சொல்லியிருக்காங்க. உலகாயத மதம் இல்லாட்டி உலகாயதம் அப்படின்னு சொல்கிறாங்க. உலக பந்தங்களோடு ஈடுபட்டு இருந்து இது மட்டுமே உண்மை, இதற்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடியதுன்னு நீ சொல்கிறது எதுவுமே உண்மை இல்லைன்னு சொல்லக்கூடியது உலகாயதம். நீ ஏதாவது ஒன்று சொல்கிறேன்னா அது என் கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்து. என் புலன் உணர்வால் நான் தொட்டு உணர்ந்து இல்லை பார்த்து உணர்ந்தாலொழிய அது உண்மை அல்ல அப்படின்னு சொல்லக்கூடியது உலகாயதம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சுகம், அதை நோக்கி சென்று சுகங்களை அனுபவிப்பதே இந்த வாழ்வினுடைய ஒரு நோக்கம். இதற்கு அப்பாற்பட்டு நீ சொல்லக்கூடியதெல்லாம் முட்டாள்தனமான ஒரு விஷயம்னு சொல்லக்கூடியது உலகாயதம். இந்த நூல் பார்த்தீங்கன்னா சிவஞான சித்தியாருங்கிறது இந்த உலகாயத மதம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் தான் ஆரம்பிக்கவே செய்கிறாங்க. ஸோ அது எவ்வளோ பெரிய இம்பேக்டாக ஆதிகாலத்திலேருந்து உண்டு பண்ணிகிட்டு இருக்குன்னு பாருங்கள். சரிங்களா, இது உலகாயதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மதத்தினுடைய ஒரு கோட்பாடு. இது போல் பிற மதங்கள்லாம் நிறையா இருக்குங்க. இந்த பிரபக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தலைப்பு இப்படி தான் சொல்லும். இது போல் பிற மதங்கள் எல்லாத்தையும் சொல்லி அவர்களுடைய கோட்பாடுகளை சொல்லி அதில் இருக்கக்கூடிய தவறையும் வந்து சுட்டி காட்டும். சுபக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து சைவ சித்தாந்த நெறி உண்மை நெறியை விளக்குவதற்குண்டான அந்த கோட்பாடுகள் எல்லாத்தையும் சொல்லக்கூடியது சுபக்கம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா, இந்த பிரபக்கம் அப்படிங்கிறத நான் ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லலை. என்னென்ன மதங்களெல்லாம் இருந்திருக்குன்னு தெரிஞ்சுக்குங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சில சொல்கிறேன். முதல் தலைப்பு என்ன, உலகாயதம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் முதல். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்னென்னலாம் கொடுக்குறாரு, சௌத்ராந்திகன் மதம், யோகாச்சாரன், மாத்தியமிகன், வைபாடிகன், நிகண்டவாதி, அதுக்கப்புறம் ஆசிவகன், பட்டாச்சாரியன், பிரபாகரன், சத்தப்பிரமவாதி, மாயாவாதி, பார்க்கரியன், நீரிச்சுரசாங்கியன், பாஞ்சராத்திரி மதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இத்தனை மதங்கள் இருந்திருக்கு. நம்ம வாய்க்குள்ளேயே நுழைய மாட்டேங்குது, இத்தனை மதங்கள் அந்த காலத்தில் இருந்திருக்குங்க. இது எல்லாத்தையும் சொல்லி இறைவனெல்லாம் வந்து இந்த மாதிரி தான் இந்த மாதிரி தான், அதாவது நீ உருவ வழிபாடு பண்ண வேண்டாம், இறைவன்கிறது ஒன்றும் இல்லை, யாக வேள்வி நடத்துவது தான் சரி, இல்லை எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு கோட்பாடு. ஏ நீ சொல்கிறது எல்லாமே தப்புடா, உலக சுகம் மட்டுமே நிம்மதிடா அப்படின்னு சொல்லக்கூடிய உலகாயதன் மதம், இது மாதிரி ஏகப்பட்டது இருந்திருக்கு. இது எல்லாத்தையும் அவர் பொறுமையாக அருள்நந்தி சிவாச்சாரியர் குறிப்பிடுறார். இதில் இது இருக்கியா, இது மாதிரி நான் சும்மா வெறுமனே சொல்லலை. இந்த மதம், இந்த மதத்தினுடைய கோட்பாடு இது தான், இதை தான் அவங்க சொல்கிறாங்க, தெரிஞ்சுக்கோ முதல்ல அதை தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இந்த மதம் இது தான், மதத்தினுடைய கோட்பாடு இது தான், இந்த கோட்பாட்டில் என்ன பிரச்சனை இருக்குது இதை சொல்கிறார். இப்படியே சொல்லிகிட்டே வர, இது பிரபக்கம் அப்படிங்கிறதுல வரும். சுபக்கம் அப்படிங்கிறதுல எது உண்மை நெறி அப்படின்னு சொல்லக்கூடிய சைவ சித்தாந்த நெறியை சொல்கிறாங்க. உண்மை எது அப்படிங்கிறத சொல்லி இறை நிலையை அடைவது என்ன அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. இப்படி தான் அந்த நூலினுடைய கட்டமைப்பு இருக்குது, ஒரு தர்க்கம் போல் இருக்கும். சரிங்களா, அந்த நூல் ரொம்ப அழகான ஒரு நூல். இதில் அந்த முதல் தலைப்பு மட்டும் நம்ம இன்றைக்கி பார்ப்போம். சரிங்களா, எது உலகாயதன் மதம் அப்படின்னு சொல்லக்கூடிய, இன்றைக்கி சொல்ல போனால் நாத்திகவாதி இருக்கு இல்லையா, இதை பற்றின துணுக்கு செய்தி மட்டும் பார்த்துட்டு பிறகு அப்படி ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க வேண்டாம். என்றைக்கு திருவருள் கருணை செய்தோ அன்னைக்கு இந்த நூலை பற்றி பொறுமையாக பார்ப்போம். நம்மளுடைய நேத்திலருந்து என்ன பண்ணிச்சேன் நல்ல, இன்றைக்கி பேசிக்காக ஒரு சில விஷயங்கள் மட்டும் சொல்கிறேன். இந்த உலகாயதன் மதம் அவர்களின் இதை சொல்கிறதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன், இந்த நூலினுடைய சிறப்பு, நூற்சிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்குல்ல, ஒரு ஒரு நூல் எழுதுறதுக்கு முன்னாடி இந்த நூலினுடைய சிறப்பு என்னென்னு சொல்லுவாங்கள்ல, நம்ம எழுதுறோம்ல ப்ரிஃபேஸ், இவர் இந்த நூல்குள்ளே படித்தேனே இதெல்லாம் ஏதாவது தெரியும் அப்படின்னு இருக்கு பார்த்திங்களா, அதில் அவர் சொல்கிறார் பாருங்கள் நூலினுடைய சிறப்பு அப்படிங்கிறது. நான் பாட்டை சொல்லி சொன்னேன்னா டைம் ஆகினாலும் நான் கண்டென்ட்டை மட்டும் சொல்லிடுறேன், கீழே லிங்க் தரேன், இந்த நூலுக்கு உண்டான லிங்க் கீழே தரேன், போய் பொறுமையாக படித்து பாருங்கள். நூல் சிறப்புன்னு இருக்கும், அந்த நூல் சிறப்பில் சொல்கிறார் பாருங்கள், இறைவன் சோதி வடிவான உண்மை பொருள் அப்படிங்கிறது உண்மை தான், அதை ஒன்று தான் கான்செப்ட், அதில் வேறு எதுவுமே இல்லை, இறைவன் ஒருவனே, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அப்படிப்பட்ட இறைவனை சுட்டி காட்டுவதற்கு பல
சமய நூட்கள் அப்படிங்கிறது வந்து ஏகப்பட்ட இருக்குது. ஆகமங்கள் அப்படிங்கிறது ஏகப்பட்டது இருக்குது. பல வழியில் வந்து ஆகமங்கள் இறைவனை சுட்டி காட்டுது. ஓகே, நம்ம தலை சீவி தலையை வந்து இறுக்கி முடிஞ்சு கட்டுறோம் அப்படின்னு வச்சுங்களேன், நல்லாயிருக்கும். எப்படி முடி நிறையா இருக்கோ அதுபோல் நிறைய ஆகமங்கள் அப்படிங்கிறது இருக்குது. அதை வந்து எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து இறுக்கி கட்டும்போது பார்க்குறக்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் அது அப்படியேவா இருந்துற போகுது, அது அப்பப்போ களைஞ்சு போயிடுறதில்ல. அதுபோல் மனிதர்கள் வந்து ஒரு நெறியில் அப்படியே போயிட்டே இருப்பான், நல்லா போயிட்டு இருப்பான், புத்தி அவனுக்கு தெளிவாக இருக்கும், அப்படி கரெக்டாக போயிட்டு இருப்பான். டபார்னு ஒரு டேக் எடுத்தான்னு வச்சுக்கோங்க, ஏய் இதனால் அது சூப்பராக இருக்கும் போல இருக்கே, அவுட்டு, அங்கே முடிஞ்சாமல். அப்போ அங்கே டேக் எடுத்தவன் இன்னொரு டேக் எடுக்க மாட்டாங்கிறதுல என்ன நிச்சயம், அப்போ அங்கே போய் இன்னொன்று என்ன, ஆஹா அது சூப்பராக இருக்குது, இன்னொன்று என்ன, ஆஹா அது சூப்பராக, இப்படியே போயிட்டே இருப்பான். இவங்க இவர்கள் பேயர்கள் அப்படிங்கிறார், பேய் தான் வந்து அலைஞ்சிக்கிட்டே இருக்கும், அதுக்கு நிலை கொண்டு உட்கார முடியாது. இது போல் இருக்கக்கூடிய மனிதர்கள் பேயர்கள் அப்படிங்கிறார். மாக்கள் அப்படிங்கிறார், மக்கள்னா மனுஷங்க, மாக்கள்ல மிருகம் அர்த்தம் சரிங்களா. இவர்கள் எல்லாம் மாக்கள், ஒரு நிலையான புத்தி இல்லாதவங்க. இந்த மாதிரி மாக்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எதையோ பின்பற்றி போய் அவர்கள் அப்படியே மலையே ஏறிடுவாங்களாம், அந்த அதனுடைய அப்படியே உச்சியாணி கொம்பில் ஏறிடுவாங்களாம். ஆனால் அவனுக்கு நிலை பெற தெரியாது, எங்கே போகிறதுன்னு தெரியாது. ஆனால் ஒன்று உருப்படியாக படிக்கல, அகலக்கால் வச்சுட்டே இருக்கான், ஆழக்கால் வைக்கல. அதனால் அவனுக்கு ஒரு நிலைப்பாடு அப்படிங்கிறது அவனுக்கு தெரியல. மலை மேலே ஏறினாலும் அங்கேருந்து கடலுக்குள்ள கீழே குச்சிடுவானா, சேர்த்து போயிடுவான் அப்படின்னு. அப்படின்னா என்ன, முக்தி பேற்றுக்கு போக மாட்டான் அப்படிங்கிறதான் அதில் இருக்கக்கூடிய ஒரு இது. நாலே வரி பாட்டில் நாரை வச்சுட்டார், இது பூரத்தையும் சொல்லிட்டார். இதுதான் நாலு வரியில் இருந்த பாட்டுங்க, இது கண்டிப்பாக இதெல்லாம் படித்து பாருங்க, ரொம்ப அழகாக இருக்குது சரிங்களா. இது வந்து நூலினுடைய சிறப்பாக சொல்லி சொல்கிறார். சரி, இப்போ இந்த உலகாயதன் மதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உலகாயதன் என்ன சொல்கிறான், இந்த உலக வாழ்க்கையில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவன் என்ன சொல்கிறான், இந்த உலகம் வந்து முழுக்க முழுக்க பஞ்சபூதத்தினால் ஆனது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம்னு சொல்லக்கூடிய அஞ்சு பூதங்கள்னால் ஆனது தான் இந்த உலகு. இதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது. இந்த பஞ்சபூதங்களினுடைய கலப்பு எப்படி இருக்கிறதோ அந்த பஞ்சபூதத்தினுடைய கலப்பிற்கு ஏற்றாற் போல் இந்த உடல் அப்படிங்கிறது உண்டாயிருக்கு, இவ்வளோ தான். இதில் வேறு எந்த இதுவும் கிடையாது. இந்த பொறிகளோடு சேர்ந்து புலன் அப்படிங்கிறது உண்டான அந்த ஒரு வெளிப்பாடும் இருக்குது. இப்போ பொறி, கண்ணுங்கிறது ஒரு பொறி, பார்வைங்கிறது புலன், வாய்ங்கிறது ஒரு பொறி, பேசுவது அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு புலன், இப்படி காதுங்கிறது ஒரு பொறி, கேட்பதுங்கிறது ஒரு புலன், இவ்வளோ தான். பொறிகளும் புலன்களும் வந்து இந்த இடத்துல இருக்குது. இதனுடைய நுகர்ச்சி, இதோடு சேர்ந்து ஆறாவது புலன் சொல்லக்கூடியது நம்முடைய மனம் சரிங்களா. இப்போ இந்த புலன் உணர்வனால் மெய், வாய், கண், மூக்கு, செவின்னு சொல்லக்கூடிய இந்த பொறிகளினுடைய புலன் இருக்குது பார்த்தீங்களா. மெய்ங்க வந்து தொடு உணர்வுங்கிறது புலன், வாய்ங்கிறத பொறிக்கு உண்டானது வந்து பேச்சுங்கிறது புலன், அதுக்கப்புறம் மெய், வாய், கண் பார்வைங்கிறது புலன், மூக்கு நுகர்வதுங்கிறது புலன், செவி கேட்பதுங்கிறது புலன், இதுதான் இருக்குது. இதைக்கு இதை வேலை சேவிக்கிறதுக்கு ஆறாவது மனம்ங்கிற ஒரு காரணியும் இருக்குது. ஸோ நமக்கு வந்து ஐம்புலன்களோட ஆறாவது புலன் மனம். இப்போது இந்த உலகாயதன் மதம் என்ன சொல்லுதுன்னா, என் கண்ணு கொண்டு நான் பார்த்தா தான் நம்புவேன், ஒன்று. என் உணர்வினால் என்னுடைய உணர்வினால் ஸ்பரிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உணர்வினால் நான் பார்த்தேன், உணர்ந்தேன் அப்படின்னு சொன்னால் அது உண்டு. அதை தவிர்த்து இந்த அனுமானம், அனுமானம்ங்கிறது என்ன, மனம்ங்கிற ஒரு புலன் இருந்தாலுமே அதனால் ஏற்படக்கூடிய எந்த விதமான ஒரு மாறுதலையும் உலகாயதன் மதம் ஏற்பதில்லை. அனுமானம் இப்படி இருக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்கிறது, நான் ஏன் போய் அதை ஏற்கணும், என்ன முட்டாள்தனமாக பேசிகிட்டு இருக்கேன், நான் பார்க்கணும், ஏன் ஃபஸ்ட்டு என் கண்ணு கொண்டு பார்க்கணும், ஒன்று இல்லை, என் உணர்வால் ஸ்பரிசம் என்ற உணர்வால் நான் உணரணும். இது ரெண்டுமே இல்லைன்னா இந்த அனுமானமெல்லாம் பேசிகிட்டு இருக்காது. இது இருக்கும், இது இருக்கும், இருக்குன்னு சொன்னீங்கன்னா கண்ணு கொண்டு நிறுத்து, இந்த வேறு எனக்கு உணர்வு வச்சு காட்டு அப்படின்னா நம்புகிறேன், இல்லாட்டி நம்ப மாட்டேன். நீ சொல்லக்கூடிய இந்த கடவுள் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, நீ சொல்லக்கூடிய இந்த கர்ம வினை அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பஞ்சபூதத்தினால் ஆனது இந்த உலகு, பஞ்சபூதத்தினுடைய வேறுபாடான கலப்பினால் ஆனது இந்த உடல், இவ்வளோதான். இந்த உடல் வைத்து இந்த உடலால் ஏற்படக்கூடிய இன்ப துன்பத்தை இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதே அனுபவித்து போவதே சரி. அதை விடுத்து போட்டு நீ எங்கேயோ என்னமோ இருக்குன்னு சொல்கிற, முக்தி பேருங்கிற, கடவுள் இருக்குங்கிற, ஏதோ காட்டுனா பெரியவர்கள் சொன்னாங்கன்னு சொல்கிற, ஏ நான் உன்னைத்தானே காட்ட சொன்னேன், நீ காட்டு, ஏன் நீ பெரியவங்க சொன்னாங்கன்னு சொல்கிற, அப்போ உனக்கே தெரியலேங்கிறதான அர்த்தம். அப்போ இதெல்லாம் பற்றி ஏன் பேசிக்கிட்டு இருக்கேன், இந்த உலக சுகமே உண்மையானது, நித்தியமானது. நீ சொல்லக்கூடிய இந்த தவம், முக்தி அப்படிங்கிறதுலாம் என்ன, பெண்ணோடு கூடி இருக்கக்கூடிய அந்த ஒரு இன்பம் இருக்குவர், அதை நோக்கி மட்டுமே ஓடுறவர், அதுவே அவன் செய்யக்கூடிய தவம்.
அந்த கூடி இன்பம் பெறும்பொழுது தன்னிலை நான் என்ற அகம்பாவம் மறந்து தன்னிலை மறந்து அந்த சுகத்தில் இருக்கானே அதே முக்தி பேர். இதை ரெண்டை தவிர மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. இப்படி தான் உலகாயதன் நாத்திவாதினிக்காக தான் பேசுகிறாங்க. உலகாயதனுடைய பேச்சு இப்படி தான் இருக்குது. நீ சொல்லக்கூடிய இந்த கர்ம வினை அப்படின்னலாம் சொல்கிற பார்த்தியா, அந்த கர்ம வினை அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஓ, ஒரு குயவன் வந்து இந்த ஒரு சக்கரமாக இருக்கும், அந்த சக்கரத்தை வந்து இப்படி சுற்றிட்டு இருக்கும்போது அதுக்கு பேர் என்னென்னா திரிக்கை அப்படின்னு அதுக்கு பேர். இந்த சக்கரத்தை அப்படியே சுற்றிட்டே இருக்கும்போது எப்படி வந்து அந்த தன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்றாற் போல் அந்த பானையை செய்கிறானோ அதற்கேற்றாற் போல் அவரவருடைய பஞ்சபூத கலப்பினுடைய வித்தியாசத்தில் தான் இந்த உலக வாழ்க்கை அப்படிங்கிறது இருக்குது. என்னுடைய கலப்பிற்கு ஏற்றாற் போல் எனக்கு விருப்பு விருப்புங்கிறது இருக்குது, சுகத்தை அனுபவிக்கக்கூடிய வித்தியாசம்னு இருக்குது. அங்கே கலப்பு மாறி இருந்தது அதுக்கேற்ற மாதிரி மாறும். இவ்வளவு தானே தவிர இந்த கர்ம வினைன்னெல்லாம் ஒன்றும் பேசிட்டு வராது. நான் இன்றைக்கி இருக்கேன், இன்றைக்கி ஒரு காரியம் செய்கிறேன், இந்த காரியம் செஞ்சு இந்த பஞ்சபூத கலப்பு முடிஞ்சுது அப்படின்னு சொன்னால் இந்த இது மண்ணோட மண்ணாக போயிடும், அவ்வளோதான். இந்த கர்ம வினை அடுத்த பிறவிலெல்லாம் வராது. விளக்கு உடஞ்சி வச்சு எப்படி தீபம் எரியும், நெருப்பு அணை இது விளக்கு அணைஞ்சு வச்சு, நெருப்பும் அந்த இடத்துலையும் அணைஞ்சு வச்சு, அந்த இடத்துல நெருப்புங்கிறது ஒன்றும் இல்லவே இல்லை இல்லையா. இதெல்லாம் தான் உண்மை. எப்படி நீ வந்து கடவுள் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிற அந்த இடத்துல அது முடிஞ்சுதான் முடிஞ்சுது. கர்மம் அப்படின்னு என்ன இருக்குது, ஒரு வக்கிப்புல்லும் கொண்டு போய் எல்லாத்தையும் வயல் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி உரமாகிறதுக்கு கொண்டு போய் போடுற, அதுவும் மக்கி வந்து அந்த வயலை வந்து செழிப்பாக வச்சுருக்கு. நீங்கள் சொல்லக்கூடிய கர்ம வினை அப்படின்னு சொன்னால் இந்த கர்ம வினை அடுத்த பிறவிக்கு வரும்னு சொன்னால் இந்த வயல்வெளியில் போட்ட உரம் அடுத்த வயல்வெளியை நல்லா வச்சுருக்கு, இந்த வயல்வெளியை மட்டும்தான் நல்லா வச்சுருக்கு. அதனால் இப்பிறப்பில் நான் எடுத்த பிறப்பு இந்த இடத்துக்கு மட்டுமே உண்டு, அடுத்த பிறவிலெல்லாம் அது வராது. அதனால் இந்த மாதிரி முட்டாள்தனமாக பேசாத. நீ என்ன சொல்கிற, இறைவன் அரூபமானவன், உருவம் இல்லைங்கிற, கேட்டால் வானது போலங்கிற, அப்புறம் ஏ வானது போலங்கிற, அப்போ இங்கே இப்போ இருக்கிறதெல்லாம் இறைவன் இல்லையா அப்படின்னு கேட்டால் இறைவன் உருவமாகவும் இருப்பார்னு நீ சொல்கிற. இந்த மாதிரி சிலையை வலிச்சு வச்சுருக்க, இது என்னடா இது, அப்போ அப்போ வந்து நீ சொல்லக்கூடிய பஞ்சபூத கலப்புக்குள்ள உள்ள இறைவன் வந்துடுறான் தானே. இப்போ இந்த பஞ்சபூதத்தில் ஒன்று தானே இறைவன் கேட்டால் நீ என்ன சொல்கிற, இறைவன் அரு உருவானவன் ரெண்டு நிலையிலையுமே இருக்கான்னு சொல்கிற. இது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். நீ சொல்லக்கூடிய ஆகாய தோற்றமானவன் இறைவன், ஒரு பொருளாகவும் இறைவன் இருக்கான்னா ஆகாயத்தில் கொண்டு போய் இந்த ஒரு கல்லை கொண்டு போய் ஆகாயத்தில் கரைச்சி நிறுத்துகிற மாதிரி, இப்போ ரெண்டு இறைவன் தானா, கல்லை கொண்டு வந்து ஆகாயத்தில் நிறுத்தணும்ல, அது நின்னா நிற்கிதா, இல்லை ஆகாயத்தில் இந்த கல்லை கரைச்சிட முடியுமா, முடியாதுல்ல. இதற்கு ஒப்புதான் நீ பேசுறது, இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காத. சுகம் அனுபவிப்பது மட்டுமே இந்த உலகத்தில் நித்தம். இங்கே இருக்கேன், இருக்கிறத நான் அனுபவிச்சுட்டு நான் கிளம்புறேன், இவ்வளோதான், இதுதான் உண்மை அப்படிங்கிற ஒரு பேச்சுக்கு இவர்கள் சொல்கிறாருக்கும். யார், உலகாயதன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள். இன்ப துன்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய உணர்ச்சிகள் எல்லாம் பூத சம்பந்தமானதே அன்றி மித்தபடி வேறு எந்த இதுவும் கிடையாது. நீ சொல்கிற இந்த கர்மம், இந்த என்ன சொல்கிறது, இறை சக்தின்னு சொல்லக்கூடியது, அடுத்த பிறவின்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் என்கிட்ட பேசிட்டு வராது. பேசிட்டு வந்தனா ப்ரூஃப் கேட்டு கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்து. இதுதான் வந்து அவர்களுடைய பேச்சு, சரிங்களா. இதெல்லாம் அழகாக பாட்டினுடைய வடிவத்தில் அழகாக இருக்கும். நான் நேரம் கருதி நான் அந்த பாட்டை சொல்லலை, சரிங்களா. சரி, ஆனால் ஆசிரியர் என்ன சொல்கிறேன்னா, இது இருக்குது, இதெல்லாம் வந்து அந்த பிரபக்கம்னு சொல்லக்கூடியதில் வரும். சுபக்கம்னு சொல்லக்கூடியதில் வரும்பொழுது இதனுடைய மாற்று இதெல்லாமே சொல்லுவாங்க, இது உண்மை நிலைன்னு சொல்லுவாங்க. நேற்று பார்த்த வீடியோவில் ஒரு சிறு துணுக்கை மட்டும் இப்படி நான் வெளியே எடுத்துக்கிறேன். மூன்று நிலையில் நம்ம ஒரு காரியத்தை உணரலாம் அப்படின்னு எது பார்த்தோம். ஒன்று, புலன் உணர்வினால் பார்க்கக்கூடியது, சரிங்களா, இது ஒன்று. ரெண்டாவது, நூல் கற்பதன் மூலமாக தெரிந்து கொள்ளக்கூடியது, இது ரெண்டு. மூணாவது, அனுமானத்தினால் தெரியக்கூடியது, கற்றதனால் ஏற்படக்கூடிய அறிவினால் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைப்பாடு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூன்று நிலையில் நம்ம வந்து ஒரு பொருள், ஒரு விஷயத்தை நம்ம வந்து உணரலாம். இந்த உலகாயதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் முழுக்க முழுக்க புலன் உணர்வை நம்பியவர்கள் மட்டுமே அன்றி மற்ற எதையுமே நம்ப மாட்டாங்க. நான் ஒன்றா கண்ணுக்கு நேராக பார்க்கணும், இல்லாட்டி நான் வந்து உணர்வினால் ஸ்பரிசத்தினால் நான் உணர்ந்து பார்க்கணும், இது ரெண்டுமே இல்லைன்னா நான் நம்ப மாட்டேன்னு சொல்லக்கூடியவர்கள். ஆனால் சரிங்க, ஒரு பொருளை, ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் வெறுமனே புலன் உணர்வு மட்டும் போதும் அப்படின்னு சொன்னால் அது முடியாது. புலன் உணர்விற்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடியது நிறைய உண்டு. அதற்கு அனுமானம், இதற்கு இப்படி இருக்கலாம்ல, இது இப்படி இருக்கலாம்ல, ஒரு சிஐடி மாதிரி இது இப்படி இருக்கலாம்ல, இதற்கு காரணம் என்ன, ஓ இது இதனால தான் நடந்துருந்துருக்கும் காரணம், கரெக்டு கரெக்டாக இந்த அனுமானம்ங்கிறது நமக்கு தேவை, சரிங்களா. இது இது ரெண்டாவது விஷயம், புலன் உணர்வும் வேணும், புலன் உணர்வு மட்டும் பத்தாது, அனுமானம் அப்படிங்கிறது வேணும். அனுமானம் மட்டும் போதுமா, இந்த அனுமானம் பண்ணுறதுக்கே நமக்கு அறிவுன்னு ஒன்று வேணும்ல, அது எப்படி நமக்கு கிடைக்கும். ஆப்த வசனம், அதாவது நம்புதற்குரியவர்கள் சொல்லக்கூடிய சொல், அதுதான் நூல் வாயிலாகன்னு சொல்லக்கூடியது. ஒன்றா குரு வாய் மூலமாக கேட்கணும், இல்லை குரு சொன்ன அந்த நூலில் படிக்கணும். நம்புதற்குரியவர்கள் சொல்லக்கூடிய சொல் இதுவும் நமக்கு தேவை அப்படிங்கிறாங்க.
அப்போ எல்லாத்தையும் பார்த்து உணர்ந்து தான் இது பண்ணுவேன், அது முடியாது, அதற்கு அப்பாற்பட்டு நிறைய இருக்குது. அதெல்லாம் தெரிஞ்சு இதற்கு நம்புதற்குரியவர்களுடைய சொல்லும் நம்மளுடைய அனுமானமும் தேவைப்படுகிறது அப்படிங்கிறாரு அருள்நந்தி சிவாச்சாரியர். இதை அந்த சுபகதையில் சொல்லுவார், எப்படி இறைவனை அணுக வேண்டும் அப்படிங்கிறதுக்குண்டான அந்த சொல்லுவார். அப்போது பிற மதங்கள் எல்லாமே முழுக்க முழுக்க இறைவனை சென்றடையலாம் அப்படிங்கிறதும் ஒரு ஒரு தவறான வழியை காட்டிடுறான், இறைவனே இல்லைன்னு சொல்கிறதுக்கும் ஒரு வழியை காட்டுறான். இது எல்லாமே தவறு. இறைங்கிறது உண்டு, கர்ம வினைங்கிறது உண்டு, மூத்தோர் சொல்லுன்னு உண்டு, அனுமானங்கிறதும் உண்டு, புலனுணர்வுங்கிறது உண்டு. இது எல்லாத்தையும் வச்சு இறைநிலை அப்படிங்கிறத எப்படி போய் அடைந்து முக்தி பெற்றிருக்கு நாம் செல்ல முடியும் அப்படிங்கிறதுக்குண்டான செய்தி பூரா அந்த சுபகம்ங்கிறதுல இருக்குது. எல்லாமே இருக்குது, இதை மட்டும் சொல்லிட்டு அவர் உள்ள ரெண்டையுமே சொல்லியிருக்கிறார். ஸோ இப்படிப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு நூல் தான் பார்த்தீங்கன்னா சிவஞான சித்தியார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நூல், அருள்நந்தி சிவாச்சாரியர் அப்படிங்கிறது எழுதினது. கீழே அந்த மொத்த நூலுக்குண்டான லிங்க் நான் கீழே தரேன், பிடிஎஃப்லாம் இல்லை, அப்படியே வெப்சைட்டில் படிச்சுக்க வேண்டியதான். கீழே தரேன், பாடல் தான், விளக்கம் இல்லை தான், பொறுமையாக படிச்சிங்கன்னா புரியும், பொறுமையாக படித்து பாருங்கள். என்றைக்கு திருவருள் கருணை செய்து அன்றைக்கி நம்ம வந்து தெளிவாக பொறுமையாகவே இந்த நூலை பற்றியெல்லாம் நம்ம பின்னொரு நாள் நிதில் இந்த நிவாணி சேனலில் பார்ப்போம். ஏன் சரிதான் இன்றைக்கு உண்டான செய்தி, இது உண்மையிலுமே இன்ஃபர்மேட்டிவான ஒரு ஆச்சரியமானு இருக்கலாம். அந்த காலத்துலேருந்து இந்த மாதிரிலாம் ஆட்கள் இருந்திருக்காங்க, மதங்கள் இருந்திருக்கு அப்படின்ட்டு. யா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட் வாண்ட் டு நோ யுவர் ஒப்பீனியன். யா, ஸோ ஓகே, நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அது வரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் இடத்துல நடப்பேன். நன்றி. வெற்றி வேல்! வெற்றி வேல்! வெற்றி வேல்!